வணக்கம் அன்புக்குரிய நேர்களே. இந்த உலகம் ரொம்ப வினோதமான விஷயங்களை ஆட்கொண்டிருக்கு. சில நேரங்களில் மட்டும்தான் அமானுஷ்யம் என்கின்ற ஆற்றல் மூலியமாக சில வினோதமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய அமானுஷ்ய அனுபவங்களில் இதுவும் ஒன்று. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, முதல்லலாம் நிறைய சுவாரஸ்யமாக இருந்தது, கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணாங்க. எப்போதுமே ஒரு சிறிய இடைவேளை என்கின்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் எனக்கும் தேவைப்பட்டுச்சு. மறுபடியும் உங்களை அமானுஷ்யம் என்கின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறக்க மீண்டும் வந்துட்டேன். இந்த சம்பவம் 2018 ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கிறந்தது. அன்றைக்கி அந்த நடந்த அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. எப்போதுமே வினோதம் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கையில் இல்லை. ஆச்சரியங்கள் என்கின்ற ஒரு விஷயம் நம்மளை என்றைக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணுதோ, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆச்சரியமாகவும் அதில் வினோதமான சில நிகழ்வுகளும் நம்ம மனதில் ரொம்ப மறக்க முடியாத சம்பவங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. என்னன்னு சொல்ல போகிறேன், நல்லா கூர்ந்து கேளுங்க. எப்போதுமே பொங்கல்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? கரும்பு, நம்ம சந்தோஷமான உடைகள், நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்தை வரவேற்போம். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய திருவிழாக்கள் அதுவும் ஒன்று, வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் அதுவும் ஒன்று. ஆங்கில தேதிப்படி ஒரு நாள் நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் என்கின்ற ஒரு ரோடு இருக்குது. அங்கே முதல்ல முத்து தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்தது. நான் சொல்லக்கூடிய விஷயம் கோயம்புத்தூரில் வசித்தவங்களுக்கும் வந்துட்டு போனவங்களுக்கும் கேள்விப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த முத்து தேட்டர் அப்படிங்கின்ற ஒரு தேட்டரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ இல்லை, சமீப காலமாக இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு கார் ஷோரூமாக இப்போ மாற்றிட்டாங்க. அந்த 13ஆம் தேதி எப்போதுமே அந்த 13ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு அமானுஷ்யம் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை அந்த 13ன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த 13ஐ பற்றி நான் பிறகு நிறைய சம்பவங்களை மேற்கொள்ளி காட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி சரியாக அந்த 13ஆம் தேதி சரியாக ஒரு 7 மணி, அந்த 7 மணிக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் தூக்கி போட்டது. நான் எப்போதுமே என்னுடைய ஆக்டிவா பைக்கில் பெட்ரோலை போட்டுட்டு எதுக்கும் சுற்றுறோம் ஏன் சுற்றுறோன்னு சொல்லக்கூடிய விஷயமே தெரியாத அளவுக்கு சுற்றக்கூடிய ஒரு நபர். மனம் போன போக்குள்ள நான் போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தேடி எதுக்காக போகிறேன், டேங்கை ஃபுல் பண்ண வேண்டியது, ஓட்ட வேண்டியது, இதே என்னுடைய வேலையாக இருந்தது. சரியாக பாரதி பார்க் ரோட்லேருந்து கட் பண்ணி நான் வந்து அந்த முத்து தட்டில் இருக்கக்கூடிய ரோடு வழியாக நான் வந்து பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நல்ல இருட்டுங்க அந்த இடம், வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குது, ஒரு வினோதமான ஒரு சாயல். நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், பைக்கோடைய அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் இன்னொரு ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் கிராஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது. நான் நினச்சிட்டேன் ஏதோ மரத்தோடைய நிழல், நம்ம மரத்தை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம், மரத்தோடைய நிழல் எப்படி இவ்வளோ ஃபாலோ பண்ணும், மரத்துக்கு மேலேருந்து லைட் அடித்தாதான் மரத்துடைய நிழல் என்றைக்குமே கீழே விடுவோம். இது என்னடா ஒரு ரொம்ப வினோதமாக இருக்குது, இது எப்படிடா அப்படின்னு அதை முதல்ல நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் மறுபடியும் ட்ராவல் பண்ணுறேன், பண்ணும் போது அப்படின்னு ஒரு சவுண்டு, என்னடா அப்படின்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே அண்ணாந்து பார்க்குறேன், கருப்பு கலரில் ஒரு உருவம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கும் ஒரு நிமிஷம் விடவடிச்சு போயிடுச்சு, அதாவது யூரியனே வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த கால அந்த க அந்த நேரம் எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு பய உணர்வை எனக்கு கொடுத்தது. நானும் வண்டி வேகமாக ஓட்டி ஒரு இடத்துல என்னால் யூரின் கட்டுப்படுத்தவே முடியல, ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி ஓரம் நிப்பாட்டி நான் யூரின் போகிறேன். போகும்போது அப்படின்னு இன்னொரு சவுண்டு வருது, என்னடா இது அப்படின்ட்டு பாதிதான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பாதிதான் போயிருக்கேன், வண்டியும் மடமடன்னு எடுக்கிறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் ஆகவே இல்லை. மறுபடியும் அப்படின்னு ஒரு சவுண்டு, என்னடா இறைவா குருநாதா அப்படின்னு மனதில் நினச்சிட்டு, இறைவா அப்படின்னு நினச்சி பட்டீஸ்வரனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் பைக்கை
அடித்தேன், வண்டி ஸ்டார்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பரை ஒருத்தரை சந்தித்தேன். சந்திச்சுட்டு அவர் வாண்டடாக நம்மளை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காரு. நம்மளே வந்து பாதி யூரின் போயிட்டு மீதி யூரின் வீட்டில் போய் போய்க்கலாம், ஒரு பக்கம் அதுவும் அடக்க முடியல, இன்னொரு பக்கம் வினோதமான சவுண்டும் கேட்குது, இது என்னடா இது, ரொம்ப நம்மளுக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்கே. அதாவது என்னதான் அமானுஷ்ய விஷயங்களில் நான் மன்னிக்கணும், திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ், அதனால் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம். என்னதான் அமானுஷ்ய விஷயங்களும் நான் ட்ராவல் பண்ணானோ, அந்த நிகழ்வு என்னை ரொம்ப பயப்படுத்துச்சு, ரொம்ப ரொம்ப பயப்படுத்துது. அப்புறம் அந்த நண்பர்கிட்ட எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டு யூரியனை பாஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேத்துருச்சு, உட்காந்து குருநாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன், என்ன இது, என்ன வினோதமாக எனக்கு பின்னாடி வருது, இது என்ன ஐயா, நீங்கள் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நான் அப்படியே மனக்குமரல்களில் நான் குமர்றேன் அவர்கிட்ட. நான் அப்புறம் சொன்னார், தேவையில்லாத விஷயங்களை நீ மேற்கொண்டா என்றால் உன்னை பின்தொடரும் ஆன்மாக்கள் அப்படின்னு கதிரேஷன் ஐயாவுடைய வாக்கு வருது. அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். சில நாட்களுக்கு முன்னாடி அந்த முத்துத்தாட்டு என்கின்ற பகுதியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நான் அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு நான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணும்போது கேள்விப்படுறேன், என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு கேட்கும் போகும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு. அப்போ அந்த ஆணவ நான் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன், அதோட விளைவு தான் எனக்கு 4-5 நாள் கழித்து நடக்குது. அந்த வினோதமான அந்த உருவம் நான் அந்த வானத்தில் பார்த்தேன். அது இன்றைக்கும் என்னால் அதை விவரிக்க முடியல. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை அப்படியே ஆக்குபை பண்ணி பின்னாடி தேடிக்கிட்டே வரும். மாட்டினோம், நம்ம கதை அதோ கதி தான். எவ்வளோதான் பக்குவமான விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்துரைத்தாலும் நம்ம கருமா எப்படி விடுது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அமானுஷ்யம் என்கின்ற அந்த விஷயத்துடைய அந்த ஆர்வம் அவனை அந்த உச்சக்கட்டத்தை கூட்டிகிட்டு போய் கண்ணை மறைச்சிருந்தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் ஒரு அரை மணி நேரம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கும். இருந்தாலும் ஈழக்கூடிய அப்படியே என்ன சொல்லுவாங்க, வயிறெல்லாம் சொர சொரன்னு ஆகிடுச்சு. இறைவா இன்றைக்கும் நினச்சா அது எனக்கு ரொம்ப ஒரு திகழான ஒரு சம்பவமாகத்தான் சொல்லுவேன். அது ஏன் அந்த பர்டிகுலர் அந்த 13-ஆம் தேதி, அந்த 13-க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து அமானுஷ்ய விஷயங்களை பற்றி பேசுவோம், நிறையா இருக்குது பேசுறதுக்கு, இங்கே கேட்குறக்கும் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவனுடைய செயல் தான், நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகள் மட்டும்தான். நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நடக்கும் போகும்போது ஆமான்னு ஏற்றுக்கக்கூடிய மக்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து அமானுஷ்ய விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுவோம். ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவேன், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. சரி, அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாய், வணக்கம், குரு பியோ நம்பகை.